அமேசானோட கிண்டில் கிரியேட் சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோ நம்ம இப்போ பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணி நான் ஏற்கனவே என்னோடய இபுக்ஸ்லாம் அப்டேட் பண்ணி ரீபப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அமேசானில். இது எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்காக வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, உங்களோட புக்ஸை நீங்களே ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணி கிண்டிலில் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ தேர் உங்களோட இபுக் அமேசான் மார்க்கெட் பிளேசஸில் பப்ளிஷ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட அமேசான் கிரியேட் கிண்டில் கிரியேட் சாஃப்ட்வேர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். உங்கள்கிட்ட விண்டோஸ் கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, மேக் கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் வரும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஹெல்ப் மெனுக்கு போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் பாருங்கள். இது வந்து சென்ட் அப்ளிகேஷன் யூசேஜ் டேட்டா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற டேட்டா வந்து அமேசானுக்கு போகும். இது வந்து டெஸ்டிங்காக தான் பர்பஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. மோஸ்ட்லி இது வந்து அனானிமஸ். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் அனுப்பலாம், அப்படி இல்லைனா நீங்கள் இதை செக் பண்ணால் இந்த டேட்டா எதுவும் போகாது. அடுத்ததாக இந்த இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷனில் வந்து நியூ ப்ராஜெக்ட் ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு மூணு ஆப்ஷன் காட்டுவாங்க. ஒன்று வந்து ஜென்ரலாக டாக்குமெண்ட் வேர்ட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி பண்ணுற உங்களோட ஜென்ரல் புக், போயட்ரி இல்லை கவிதை எழுதி இல்லை ஏதாவது கதை எழுதி இதை நான் ஃபிக்ஷன் புக் எழுதி நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதா இருந்தால் இது யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக காமிக் புக்ஸ் ஏதாவது பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறது இதை யூஸ் பண்ணலாம். மூணாவதாக டெக்ஸ்ட் புக்கு, ட்ராவல் கைடு, குக் புக்ஸ், மியூசிக் புக்ஸ் இதெல்லாம் நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணலாம். இந்த கடைசி ரெண்டு ஆப்ஷன் காமிக் புக் அண்ட் மியூசிக் புக் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட் மட்டும்தான் அவங்க இந்த கிண்டில் கிரியேட் சாஃப்ட்வேரில் எடுத்துப்பாங்க. இந்த நான் ஃபிக்ஷன் இந்த ஜென்ரல் கதை கவிதையெல்லாம் வந்து டாக்குமெண்ட் ஃபார்மேட் அதாவது டிஓசி இல்லைனா டிஓசி எக்ஸ் ஃபார்மேட்டில் எடுத்துப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இந்த மாதிரி காமிக் புக் ஆப்ஷன் காமிக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஹெல்ப் ஆப்ஷனுக்கு போய் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி ஏர்லி ஆக்சஸில் இந்த செக் பாக்ஸ் எனேபிள் பீட்டா ஃபீச்சர்ஸ் அப்படின்றத செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக் ஆப்ஷன் காட்டுவாங்க. உங்களுக்கு இது வேண்டாம் யூஸ் இல்லைனா ஓன்லி நான் ஃபிக்ஷன் அண்ட் டெக்ஸ்ட் புக் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷனில் கிடைக்கும். இது வந்து ஒரு பீட்டா ஃபீச்சர் காமிக் புக்ஸ்ன்றது. ஸோ இப்போ இந்த டெமோக்காக நம்ம இந்த நான் ஃபிக்ஷன் ஆப்ஷனை பார்ப்போம். இந்த கதை கவிதை ஏதாவது நீங்கள் எழுதியிருந்தால் இந்த டாக்கெக்ஸ் ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக இப்போ நீங்கள் தமிழில் எழுதி இல்லை மலையாளத்தில் எழுதி ஏதாவது ஒரு வேறு இந்திய மொழியில் எழுதி நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி இங்கிலீஷ்ன்ற லாங்குவேஜ்லேருந்து உங்களுக்கு வேண்டிய இந்த இந்திய மொழியை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு சூஸ் த ஃபைல். உங்களோட டாக்குமெண்ட்டை இதில் இப்போது இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா உங்கள் புக்கில் நிறைய பேஜஸ் இருந்ததுன்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். அதுவே கம்மி பேஜஸ் இல்லை ஃபார்மேட்டிங்லாம் கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக இம்போர்ட் ஆகிடும். கொஞ்சபட்சம் நான் வந்து பார்த்த வரைக்கும் ஒரு 100 பக்கம் இருக்கிற புக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் மினிமம் 5 நிமிஷமாக தான் ஆச்சு இந்த மாதிரி இம்போர்ட் ஆகிறதுக்கு. ஸோ உங்களோட பேஜஸை டிபெண்ட் பண்ணி தான் இந்த இம்போர்ட்டிங்கும் ஆகும். எதுக்கும் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட வேர்ட் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களோட டாக்குமெண்ட் எங்கேயுமே ஓப்பனாக இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் டாக்குமெண்ட் மட்டும் இல்லை, அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனே க்ளோஸ் ஆகிருக்கணும். ஸோ இப்போ உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்டை நீங்கள் வேர்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த வேர்டை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த கிண்டில் கிரியேட்டில் இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணி கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் இருக்க டைட்டில் ஹெட்டிங்ஸ் எல்லாம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் ஆகும். இது உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா இதை நீங்கள் ஆக்செப்ட் செலக்டர் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்னோடய சாம்பிள் கான்டென்ட் நான் கொடுத்துருக்கேன். இது எப்படி நம்ம இப்போ ஃபார்மேட்டிக் பண்ணலான்றது பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து கான்டென்ட்ஸ் பெயின், இந்த தம்ப்நெயில்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறது வந்து கான்டென்ட்ஸ் பெயின், நடுவில் இருக்கிறது வந்து எடிட் பெயின்னு சொல்லுவாங்க, அண்ட் ரைட் சைடில் இருக்கிறது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பெயின். இந்த மூணு பகுதியும் யூஸ் பண்ணி தான் நம்ம கிண்டில் கிரியேட் சாஃப்ட்வேரில் நம்மளோட புக்ஸை ஃபார்மேட் பண்ண முடியும். மேலே வந்து சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வியூ இதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கான்டென்ட்ஸ் பெயின் வந்து உள்ளே மறைஞ்சிரும். இது வந்து அன்டூ ரீடூ ஆப்ஷன்ஸ். இது ஏதாவது ஏதாவது டெக்ஸ்ட் உங்களுக்கு சர்ச் பண்ணணுன்னா இந்த ஃபைண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம். இமேஜ் ஏதாவது இன்சர்ட் பண்ணணுன்னா இந்த இன்சர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜ் ஏதாவது பிக்சரில் நீங்கள் இதில் உங்களோட டாக்குமெண்ட்டில் இன்சர்ட் பண்ணலாம். அண்ட் தீம் செலெக்ஷனில் வந்து உங்களோட டாக்குமெண்ட் தீம் என்னன்றது சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இதில் உங்களுக்கு. அண்டு சேவ் ஆப்ஷன், நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாத்தையும் இங்கே சேவ் பண்ணிட்டே வரலாம். இது வந்து சேவ் பண்ணும்போது கேசிபி அப்படின்ற ஃபார்மேட்டில் சேவ் ஆகும். இதுலேயும் நீங்கள் டைரெக்டாக சேவ் பண்ணிவிடுங்க, எதுவும் மாற்ற வேண்டாம், எதுவும் மாற்ற வேண்டாம். அண்டு ப்ரிவியூ ஆப்ஷன், மூணு டிவைஸ் செட்டப்பில் உங்களுக்கு ப்ரிவியூ ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஃபைனலி இது வந்து நம்மளோட ஃபார்மேட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பப்ளிஷ் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இந்த சாம்பிள் டைட்டில் வந்து எனக்கு இந்த புக் டைட்டில் அது ஃபார்மேட் பண்ணுறேன், இது கிளிக் பண்ணி புக் டைட்டில் கிளிக் பண்ணால் இது ஆகிடும். இதில் உங்களுக்கு சப் டைட்டில் ஏதாவது ஆட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆட் பண்ணி சப் டைட்டில் அப்படின்னு கிளிக் பண்ணி சப் டைட்டில் ஆகிடும். அடுத்ததாக உங்களோட நேம், ஆத்தர் நேம், நான் என்னோடய பேரை போட போகிறேங்க. இதை நீங்கள் ஆத்தர் நேமாக ஃபார்மேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்களோட இந்த காப்பிரைட் செக்ஷன் வந்து காப்பிரைட்ஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது நியூ செக்ஷனாக அதை ஆட் ஆகிடும். அடுத்தது கான்டென்ட்ஸ் ஒரு தனி பக்கம் பேஜ் டைட்டில், இன்ட்ரடக்ஷன் ஒரு பேஜ் டைட்டில், ப்ரோலாக் ஒரு தனி பக்கம், தேங்க்யூ வந்து ஒரு தனி பக்கம், அண்ட் எபிலாக், பிப்ளியோகிராஃபி இதெல்லாமே தனி பக்கம். அடுத்ததாக உங்களோட சாப்டர் டைட்டில்ஸ் நீங்கள் ஃபார்மேட் பண்ணணுன்னா கிளிக் பண்ணி இங்கே சாப்டர் டைட்டில் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து சாப்டர் டைட்டிலாக மாறிடும். அண்டு இதெல்லாம் பாடி டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்கே கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் சாப்டர் ஃபஸ்ட் பேராகிராஃப்னு பண்ணிங்கன்னா இந்த முதல் வார்த்தையில் இருக்கிற முதல் எழுத்து வந்து ட்ராப் கேப் ஃபீச்சர் மூலமாக இந்த மாதிரி அழகாக தனியாக தெரியும். அடுத்து உங்களுக்கு ஏதாவது கோட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி பிளாக் கோட் அப்படின்னு பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் பேராகிராஃப் மட்டும் உங்களுக்கு தனி கோட்டாக காமிக்கும். அதுதான் இந்த பிளாக் கோட்ஸ் ஃபீச்சர். அண்டு ஏதாவது கவிதை எதாவது எழுதி உங்களுக்கு ஏதாவது நடுவில் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு இது ஒரு கவிதை அப்படியாக இதுதான் கவிதைன்னு வச்சுக்கோம். இது வந்து போயம்னு கிளிக் பண்ணால் இது வந்து தனி போயம் மாதிரி இது ஃபார்மேட் ஆகிடும். அண்டு சாப்டர் டு சாப்டர் எண்டிங்கில் வந்து உங்களுக்கு ஏதாவது செப்பரேட்டர் கொடுக்கலாம்னா இந்த மாதிரி செப்பரேட்டர் ஆப்ஷன் கொடுக்கலாம். இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். அண்டு ஸோ இதெல்லாம் இந்த பேசிக் ஆப்ஷன்ஸ். இதில் உங்களுக்கு வந்து காமன் எலிமெண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற இதெல்லாம் இங்கே மேலே ஆட் ஆகிடும். மீதி எல்லாம் எல்லா ஆல் எலிமெண்ட்ஸ் பை டைப்பிங் வந்து உங்களுக்கு டைட்டில் பேஜஸ் புக் டைட்டில் சப் டைட்டில் ஆத்தர் நேம் பார்ட் டைட்டில் பார்ட் சப் டைட்டில் எல்லாம் இங்கே கிடைக்கும். அண்ட் பேஜ் டைட்டில் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் டெடிக்கேஷன் ஓப்பனிங் கோட் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இந்த சாப்டர் செக்ஷன்ஸ் எல்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு ரைட் சைடில் கிடைக்கும். இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது இமேஜ் ஏதாவது இன்சர்ட் பண்ணணும்னா எங்கே இன்சர்ட் பண்ணணும் அந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு இன்சர்ட் இமேஜ் பண்ணி உங்களுக்கு வேண்டிய இமேஜை இங்கே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்சர்ட் ஆகிடும். ரைட் சைடில் ஆல்ட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிற இந்த உங்களோட இமேஜ் பற்றின டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுங்க. இது வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சுக்கெலாம் யூஸாக இருக்கும். அதனால் இங்கே ஏதாவது சாம்பிள் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். அண்டு உங்களோட இமேஜ் சைஸ் என்ன வேணுன்றதை இங்கே இந்த மாதிரி ஸ்மால், மீடியம், லார்ஜ் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இமேஜோட பொசிஷன் கூட இந்த மாதிரி டெக்ஸ்ட்டுக்குள்ளே வேணுமா இல்லை சென்டராக வேணுமா அண்டு இந்த மாதிரி இதை வேணுமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் சென்டர் இதை வச்சுருக்கேன். சரி, இப்போ நம்ம இதை ப்ரிவியூ பார்த்துருவோம். சேவ் பண்ணிவிட்டு ப்ரிவியூ. இது வந்து டேப்லெட் ப்ரிவியூ. டெக்ஸ்ட் பாருங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஃபோன் ப்ரிவியூ இந்த மாதிரி காமிக்கும். சாப்டர் டூ வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டைல் பண்ணிடலாம். சாப்டர் டூ ஸ்டைல் வந்து ஃபார்மேட் பண்ணிவிடுவோம். அண்ட் கிண்டில் இ ரீடரில் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஓகே, ஸோ சாப்டர் டூ வந்து இங்கே நான் இன்னும் ஃபார்மேட் பண்ணல, அது சாப்டர் டைட்டிலில் கிளிக் பண்ணிடுவோம். இது சேவ் பண்ணி மறுபடியும் ஒரு வாட்டி ப்ரிவியூ பார்க்கலாம். சாப்டர் டூவும் காமிச்சாச்சு, ஃபார்மேட்டிங் ஆயாச்சு. இப்போ இது வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெடி. இப்போ நீங்கள் இது பப்ளிஷ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா KPF ஃபார்மேட்டில் இது சேவ் ஆகும். இந்த KPF ஃபைல் நீங்கள் டைரெக்டாகவே அப்படியே உங்களோட KDP அக்கௌண்ட் மூலமாக அப்லோட் பண்ணால் புக்கு பப்ளிஷ் ஆகிடும். ஸோ தட்ஸ் ஆல் இந்த கிண்டில் கிரியேட் சாஃப்ட்வேர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.